இந்த வீடியோல பார்க்க போறது மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு முன்னாடியே ஒரு முரட்டுத்தனமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. அது என்னன்றதுதான் இதுல பார்க்க போறோம். ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ், அதுக்கப்புறம் பிரேமலு, பிரம்மயுகம், இந்த மூணுமே முரட்டுத்தனமான சம்பவம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்ல இல்ல எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு இருக்குது, அதுதான் மொதல் சம்பவம்னு எக்ஸ்ட்ராவா இப்ப அந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆயிருக்குது. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ், அது தேட்டர்ல தமிழ் டப்பிங்லாம் இல்ல, மலையாள படமே தேட்டர்ல வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல குணா கோகையில கேங்ல ஒருத்த மாட்டிக்க அவனை மத்த எல்லாருமே சேர்ந்து அவன் எப்படி காப்பாத்தி கொண்டு வராங்க, கூடவே கண்மணி அன்போடு காதலன்னு பாட்டா போட்டு, அது இனிமேல் காதல் பாட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டுன்னு மாத்தி விட்டு வேற லெவல் ஒரு ஃபீல கொடுத்து விட்டாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் கண்மணி அன்போடு காதலன்னு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதா. ஸோ அப்படியே இந்த பக்கம் பிரேமலு படத்துக்கு வந்தோம்னா, இது வந்து நம்ம SMS போறோம் அந்த டைப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் மோடு, பிளஸ் கூடவே லவ்யம் கலந்து ஒரு மாதிரி செம்ம ஜாலியா, அதுவுமே வசூல்ல வேற லெவல் வெறித்தனமா பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்படியே பிரம்மயுகம், பெரிய ஹீரோ வச்சுக்கிட்டு ஃபுல் படமும் பிளாக் அண்ட் ஒயிட், அது இல்லாம வெறும் மூணே பேரை வச்சு மொத்த படமுமே, ஏய் என்னடா நீங்க இப்படி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்றீங்கன்ற மாதிரி, அது ஒரு பக்கம் நம்ம மம்முட்டியோட அந்த மிரட்டலான விஷயத்தினால மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மூணு தான் முரட்டத்தனமான சம்பவம் பண்ணி பாருங்க பாருங்க, லவ் படமும் நாங்க கொடுப்போம், டக்குனு சர்வைவல் த்ரில்லரும் ஒன்னு இறக்குவோம், ஹாரர் படமும் இறக்குவோம்னு மூணு ஏரியாவிலையும் சிக்ஸ் அடிச்சா, இப்ப அதெல்லாம் விட வெறும் ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரையும் உட்காந்து பேச விட்டே ஒரு படத்தை பிரமாதமா கொடுப்போம்னு திரும்பியும் ஒன்று வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட மொதல் மலையாள ஹிட்டு, ஆட்டம் அப்படிங்கிற படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த படம் பாத்தீங்கன்னா படம் முழுக்க ஒரு வீட்டுக்குள்ளதான் உட்காந்து பேச போறாங்க, ஆனா கிளைமேக்ஸ்ல டேய் என்னடா இப்படி ஒரு வேலையை செஞ்சு விட்டீங்கன்ற ஒரு ஃபீலை கொடுத்து விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டம் படத்தோட கதை என்னன்றத பாத்திரலாம். இதுல ஒரு கேங்கு நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாடக குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் தனித்தனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா அப்பப்போ எல்லாருமே சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேங்ல ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. இந்த நாடகத்தை பார்த்த ஒரு ரெண்டு ஃபாரினர்ஸ் வந்து, ஏய் நீங்க வேற லெவலா பண்றீங்கன்னு பாராட்டுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்க சார்பா ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கணும்னு ஒரு ரெசார்ட்ல ஒரு நாள் தங்க வைக்கிறாங்க. அந்த ரெசார்ட்ல எல்லாருமே இருந்து நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்க, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க ட்ரை பண்றான். இப்ப அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இவன் தான் அந்த வேலையை பார்த்தான்னு கையை காட்ட, இப்ப மத்த எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்கன்றதுதான் இந்த மொத்த படமுமே. இந்த படத்தோட பேரு ஆட்டம், இது அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்குது, இது தமிழ் டப்பிங்ல கிடையாது, ஆனா அதுக்காக விட்டுறாதீங்க, தரமான ஒரு படம். அண்ட் இப்பவே சொல்லிடுறேன் எந்த மைண்ட் செட்ல இந்த படம் உங்களுக்கு செட் ஆகும்ன்றது. ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மோட்ல படம் இருக்காது. இப்படி என்னாச்சு, அந்த பொண்ணு என்னென்ன நினைச்சு, அப்ப யாரெல்லாம் இருந்தா, அப்ப என்னெல்லாம் ஆச்சுன்ற மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மோட்ல இந்த படம் கிடையாது. இது வந்து அந்த பொண்ணு ஒருத்தர் மேல இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து, ஏ அவனா இருக்குமோ இல்ல இல்ல இவனா இருக்குமோ இல்ல இல்ல என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து முடிவு பண்றாங்க. சோ அந்த மொத்த குரூப்பும் சேர்ந்து கடைசியில ஒரு முடிவுக்கு வரணும், இதுல யாராவது ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லைனாலும் ஏன் இல்ல எதுக்காக இல்லைன்னு எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் விவாதிக்க ஆரம்பிப்பாங்க. சோ மொத்தமா சேர்ந்து அந்த பொண்ணு நடந்த அந்த தப்புக்கு நியாயத்தை கொடுத்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த மொத்த படமும். சோ இன்னொரு விஷயம், இது வந்து படம் முழுக்க பேசிக்கிட்டேதான் இருப்பாங்களா, என்னடா படம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, பரபரப்பா ஒரு ஆக்ஷன் சீன் அந்த மாதிரிலாம் எதுவும் காட்ட மாட்டீங்களேன்ற ஃபீலோட எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வெறித்தனமான ட்விஸ்டியா, வேற லெவல் ட்விஸ்டியா, அதுவும் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்கள் பரஞ்ச கதைக்கு கிளைமேக்ஸே கரெக்ட், இதுதான்யா பர்ஃபெக்டா இருக்குன்ற அந்த ஒரு ஃபீல தாராளமா கொடுக்கும். வேற லெவல் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஃபீலுக்கு பதிலா இதுக்கு இப்படிதாங்க கொடுத்தாகணுமேன்ற ஒரு ஃபீல தாராளமா கொடுக்கும். அப்புறம் இந்த கேங்கு அல்லது ஒரு ஒருத்தர் பத்தியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியப்படுத்த லைட்டா டைம் எடுத்துப்பாங்க. சோ அந்த பொறுமையோட உட்காந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து மொத்தமா பேசுற கதையில ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சுக்கிட்டு ஸ்கிரீன் பிளேல எப்படி சிக்ஸ் அடிக்கலாங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்கு மலையாள சினிமான்னு இந்த படம் முடிக்கும் போது உங்களுக்கு தோணும். இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, அதான் சொன்னேன் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒட்டு மொத்தமா உட்காந்து பேசதான் போறாங்க, ஆனா அதுக்குள்ள ஒரு ஒரு கேரக்டரும் பண்ற விஷயங்கள் எல்லாமே, டேய் என்னடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, என்னடா இப்படிலாம் பண்றீங்க, டேய் எப்படா இந்த சமயத்துல கூட நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்ற அந்த ஒரு ஃபீல கொடுக்கும். ரியாலிட்டியில இப்படிதான்டா நடக்கும், எல்லாருமே சேர்ந்து ஆமா அந்த பொண்ணுக்கு எதிரான நியாயத்தை வாங்கி தருவோம், இப்படின்லாம் பொங்க மாட்டானுங்க, ஒரு ஒருத்தன் அவன் என்ன காரியத்தை சாதிக்கலான்ற விஷயத்தை தான் யோசிப்பான்ற அந்த ஒரு விஷயத்த அழகா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம், என்னதான் நம்ம குரூப்ல இருக்கிற பொண்ணுப்பா அவளுக்கு இப்படி நடந்துச்சேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அவ ஒரு பொண்ணு தானே அவளுக்கு இப்படிதாங்க அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில சில பேர் இருப்பாங்க, சில பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க, ஏன் அந்த பொண்ணு எங்க போச்சு புத்தின்ற மாதிரி அந்த பொண்ணையே காயின் பண்ண பார்ப்பாங்க, அவ மேலையும் தப்பு சொல்ல நினைப்பாங்கன்ற மாதிரி கொண்டு போனதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூணாவது விஷயம் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் தான், ஏன்னா ட்விஸ்ட கொடுத்து ஆஹா சா இவனை எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டானே அப்படி கொடுத்துருந்தா கூட ஒரு ஃபீல் கிடைச்சிருக்காது. ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒன்னு பண்ணோம்,
இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ரிவீல் எல்லாம் பண்ணல, எந்த ஒரு ட்விஸ்டும் நான் உடைக்கலாம் இல்ல. பட் இந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் வேற லெவலா இருந்துச்சு, ஒரு செம்ம ஃபீல கொடுத்துச்சு. நெகட்டிவ்ஸ் என்னன்னா, இது வந்து படம் முழுக்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது சில பேருக்கு பெரிய நெகட்டிவா படலாம், போயா ஒரு பரபரப்பே இருக்க மாட்டேங்குது, அதனால இது செட்டே ஆக மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு முன்னாடி என்ன நினைச்சு அந்த சீன் எல்லாம் போட்டு காமிச்சு, ஆஹா இப்ப நாங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோமே அதை கரெக்டா கடைசியில ஞாபகப்படுத்தினீங்களே, இந்த மாதிரிதான் நாங்க பாக்குற ஆளு, இப்படி எல்லாம் நாங்க செட்டே ஆகாது அப்படின்னா இந்த படம் சுத்தமா செட் ஆகாம போகும். சோ அந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் எனக்கு பிடிக்கும்னா இது சுத்தமா செட் ஆகாது, அதையும் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஒரு வித்தியாசமான விஷயத்த கடைசியில சொல்லணும், முக்கியமா இதுதாண்டா ரியாலிட்டி, இப்படிதாண்டா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இல்ல இல்ல, எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வேணும், இது வரைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் நடக்கணும்னா அது இந்த படத்துல கிடையாது. ஸோ அது நிறைய பேருக்கு நெகட்டிவா படலாம். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டேன், இதுக்கப்புறம் இந்த படத்தை ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த படத்துல சொல்ல ஒரு விஷயம் வந்து மெசேஜா சொல்லியிருந்தா ரே என்னடா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி ஓவரா பேசுறீங்கன்ற மாதிரி தோணிருக்கும், ஆனா எங்கேயுமே அவனுங்க மெசேஜ் சொல்றாங்கன்ற அந்த ஃபீலே கொடுக்காம இப்படிதாங்க ரியாலிட்டியில இருக்கும், இப்படிதாங்க நடக்கும், இப்படிதாங்க புரியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வச்சும் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தாராளமா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா தான் போகும், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த எல்லா டைமும் நீங்க கொடுத்தீங்கன்னா கடைசியில ஒரு தரமான படம் பார்த்தா திருப்தி கிடைக்கும். அதுதான் சொல்றேனே, சொல்லி சொல்லியே போர் அடிச்சிருச்சு, எப்படிதான் சிம்பிளான விஷயத்த வச்சுக்கிட்டு அதை வெறித்தனமான ஒரு விஷயமா மாத்தி படத்தை முடிக்கும் போது எப்படிதான் இப்படி ஒண்ணு பண்றீங்க அப்படிங்கிற ஃபீல கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. அதை திரும்ப திரும்ப கொடுத்து கொடுத்து அடப்போயா வித்தியாசமான ஒரு படம், வேற லெவல் ஒரு படம், தரமான ஒரு படம், வெறித்தனமான ஒரு படம், இதெல்லாம் சொல்லி சொல்லியே டயர்டாயிடுச்சியா போர் அடிச்சிருச்சான்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வார வாரத்துக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில மூணு சம்பவம் இல்லை, இது நாலாவது ஒரு சம்பவமும் சேர்ந்துக்கிச்சு. அப்புறம் மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.